ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வேணான்ற ஒரு அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை எப்படி பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், ஸோ எப்படி ப்ரோ டெலீட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு சில வீடியோ பார்த்தேன் நான் கூட, அது கூட பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. அப்புறம் நான் ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்க்க பாருங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃபுல்லாக பார்க்காம பாதிலே வந்துட்டு ஒர்க் ஆக மாட்டது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறப்ப நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஸோ லாஸ்ட்டாக போட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸே போக மாதிரி என்ன தெரியல. பெல் ஐக்கன் வந்து பாடம் வைக்கிங்க. 1.7K நம்ம வந்து ரீச் பண்ணுறோம். ஸோ 1700 சப்ஸ்கிரைபர் தான் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா வியூஸ்ன்றதே போக மாட்டேது. ஸோ ஒரு 100-200 வியூஸாவது போதும். ஸோ அது கூட போக மாட்டேது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 40-50 போச்சு ஒரு ஆவரேஜாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 அப்படி தான் போகுது. ஸோ ஓரளவு ஸோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கன் வந்து மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டுருங்க. ஸோ இதுக்கு பார்த்தா உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடிக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ எப்படி பெருமை நம்ம டெலிட் பண்ணுறதுனால நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடிக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஸோ போனால் இதில் வந்து ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் வரும். ரிப்போர்ட் அ ப்ராப்ளம், ஹெல்ப் சென்டர், சப்போர்ட் ரெக்வஸ்ட், ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் சென்டர்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது, ஹெல்ப் சென்டர். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் உள்ள ப்ரௌசர்களை வந்து கூட்டிகிட்டு போகும். ஸோ நான் டிஃபால்ட்டாக பார்த்தா நான் வந்து குரோம் வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ப்ரௌசர் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து போய்க்கோங்க. உள்ளே போனேன் ஒரு சில எழுத்துலாம் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கும். ஸோ நம்ம இங்கிலீஷில் நம்ம வந்து பார்த்துரும், அது ஏன்றதை சொல்கிறேன். ஒரு சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா மேலே லாங்குவேஜ் மாத்திரம் இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது இங்கிலீஷ் யூகே இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணி மாற்றிக்கிறேன். இப்போ நான் ஏன் இங்கிலீஷ் மாத்திரம் சொன்னேன்னா, ஸோ நீங்கள் சர்ச் பண்ணணும் டெலிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணணும். ஸோ சர்ச் பண்ணால் மட்டும்தான் ஸோ அது வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ தமிழில் தான் நம்ம வந்து சர்ச் பண்ண முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னேன். இப்போ இந்த சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு சர்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெலிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சர்ச்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோட் ஆகி ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஐ டெலிட் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ளூ கலர் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1-3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டெலிட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் இது கட்டுமா ஸோ இன்ஸ்டாகிராமில் சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரௌசரே கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி நான் லாகின் வச்சிட்டேன். ஸோ என்ன நான் செக் பண்ணேன் ஆல்ரெடி, அதுக்காக நான் லாகின் வச்சிருக்கேன். நீங்கள் வேணால் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணி தான் உள்ளே போக முடியும். ஸோ கரெக்டான பாஸ்வேர்டு, அப்படி இல்லைனா அதோட யூசர் நேம், அதோட பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் பாஸ்வேர்டு தான் மறந்துச்சா நீங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா இமெயில் ஐடி கொடுத்தேன், இமெயில் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு அல்டர்னி வேணால் கொடுத்துருந்தீங்களோ ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அப்படி பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா நம்ம பாஸ்வேர்டு மறந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோட ஐ கார்டு பற்றி நான் வந்து கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அது இருக்கும். நான் வந்து லாகின் பண்ணிவிட்டேன். பண்ணப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர் ஒர்க் பற்றினா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுக்காக நீங்கள் அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கிரியேட்டட் செகண்ட் அக்கௌண்ட், நான் வந்து செகண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அழிப்பாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயமா இருக்கும் நிறைய பேருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே நாட் ஃபைண்ட் பீப்பிள் டு ஃபாலோ. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சம்திங் எல்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் செகண்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நான் போடுக்கிறேன். கொடுத்துட்டு ரீஎன்டர் ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து டெலிட் போட்டு ஐடி காட்டுது, SJ5401 சொல்லி காட்டுது. இது டெலிட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹார்ஸ்லேருந்து 6 ஹார்ஸ் வரை எடுத்துக்கும். ஸோ 8 ஹார்ஸ் கூட எடுத்துக்கலாம். 2 ஹார்ஸ்லேருந்து 8 ஹார்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆயிரும். ஸோ உடனே தான் டெலிட் ஆகுது. ஸோ அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க டெலிட் கொடுத்தோம்னா அவங்க அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஸோ 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் கிட்ட கூட ஆகலாம். ஸோ அதனால் உடனே டெல்டா ஏர் நினச்சிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுவீங்க. ஸோ இத்தனை வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு சொன்னேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பாஸ்வேர்டு தான் மறந்து போயிருந்துச்சுன்னா ஸோ நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கு கூட. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி பாஸ்வேர்டு ரெக்கவர் பண்ணுறாங்க 100% பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கமெண்டே பண்ணியிருக்காங்க வச்சா அந்த வீடியோ கீழே. ஸோ அந்த வீடியோ அவ்வளோ அந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போக மாட்டேது. ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.